வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தொக்கு. நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத நம்ம நெல்லிக்காயை வேக வச்சு அதோட சதைகளை பிரிச்சுக்கலாம். ஒரு குக்கரோ இல்ல கடாயோ எடுத்துக்கோங்க. அதுல நம்ம நெல்லிக்காய் மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டாலே போதும். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9 நெல்லிக்காய் எடுத்துக்கேன். இப்போ நம்ம அத வேக வச்சுக்கலாம். நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு போடுங்க. இப்ப பாருங்க நம்மளோட நெல்லிக்காய் வெந்திருச்சு. காமன் நேரம் வேக வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி நல்லா உடைஞ்சு வரும் வெந்திருச்சுனா. இப்போ இத நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச தண்ணிய கூட வீணாக்க தேவையில்ல, அதை நீங்க எடுத்து குடிக்கலாம். பாருங்க நான் நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியிலேயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நம்மளுக்கு சூடா இருக்கும், அதனால சூடு ஆறின பிறகு அதை கரைச்சு வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் ஆறிடுச்சு. இப்போ நம்ம சதையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நெல்லிக்காய் அரைச்சாச்சு. இந்த மாதிரி மையா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இத தாளிச்சுக்கலாம். கடாய வச்சு எண்ணெயை ஊத்திக்கோங்க. இதுக்கு நல்லா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப அதோட கடுகும் பெருங்காயமும் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெந்தயம் சும்மா கொஞ்சமா போட்டுக்கோங்க லைட்டா. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட கொஞ்சம் மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நம்ம கரைச்சு வச்சிருக்க புளிய ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம எடுத்து கரைச்சுக்கிட்டாலே போதுமா இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளியோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு தொக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு கடாயில ஒட்டாம வரணும், அதுதான் பதமே. நீங்க கிளறும் போது மேல தெரிக்கும், அதாவது கொதிச்சு வரனால மேல படும். அதனால நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, போதுமா இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமா வெல்லம் தட்டி வச்சிருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்க இது கடுகு வெந்தயமும் பொடி பண்ணி வச்சிருக்கோம், நல்லா வறுத்து. இப்போ இது கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடுகும் வெந்தயமும் அரைச்சு வச்சிருக்கோம், அந்த பொடியும் கலந்துருக்கோம். இது எந்த ஊறுகாவா இருக்கட்டும் தொக்கா இருக்கட்டும் அதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். அதோட நம்மளுக்கு சீக்கிரமா கெட்டும் போகாது.
நல்லா கிளறி விட்ட பிறகு அப்படியே விட்டுருங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சுற்றி பிரிஞ்சு வரட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு, இந்த மாதிரி எல்லா வகையான அறுசுவையும் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தொக்கும் தயாராகிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நம்மளோட நெல்லிக்காய் தொக்கு தயாராகிருச்சு. இது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வீணாக போகாமல் எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு நெல்லிக்காய் அதிகமாக கிடைக்கும்போது வாங்கி இதை அடிக்கடி செஞ்சு வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் கூட நீங்கள் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.